வெல்கம் டு த சேனல் டயடிஷன் சீக்ரெட்ஸ் ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் நிறைய பேருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏப்பம் அப்படின்ற ஒன்று வரும் ஆனால் எல்லாருக்குமே அது நார்மலாக இருக்கிறது கிடையாது அந்த ஏப்பம் சில பேருக்கு நெஞ்சு எரிச்சலை உண்டு பண்ணும் அல்லது ஒரு வகையான புளித்த ஏப்பம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உணவோட ஸ்மெல்லில் அந்த ஏப்பம் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு பேரு தான் ஜிஇஆர்டி இந்த பிரச்சனை ஏன் வருது சாதாரண புளித்த ஏப்பம் தானே அப்படின்னு நம்ம ஃப்ரீயா விட்டாலும் இதனால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் என்ன அப்படி இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரெஃப்ளெக்ஸ் டிசீஸ் கேஸ்ட்ரோ அப்படின்னா ஸ்டொமக் அப்படின்னு அர்த்தம் ஈசோஃபேஜியல் அப்படின்னா நம்மளோட உணவு குழாய் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னா பின்னோக்கி வருதல் அப்படின்னு பேர் ஸோ நம்ம வயிறில் இருக்கக்கூடியது நம்ம உணவு குழாய்க்கு பின்னோக்கி வர்றது அந்த கண்டிஷனை தான் நம்ம ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்கிறோம் இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமான உடல் எடை இருக்கிறவங்க டயபட்டிஸ் இருக்கிறவங்க ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடல் வழிகளுக்காக எடுத்துக்கக்கூடிய மருந்துனால கூட இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாதாரண புளித்த ஏப்பம் தானே அப்படின்னு இதை நம்ம அதாக்கிரதையாக விட்டோன்னா உணவுக்குழாய் இன்ஃப்ளமேஷன் உணவுக்குழாய் அல்சர் உணவுக்குழாயில் கேன்சர் இருமல் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஜிஇஆர்டி அப்படின்ற பிரச்சனையும் நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் முதல்ல உடல் எடை எப்போவுமே ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒருவேளை உங்களுக்கு அளவுக்கு அதிகமான உடல் எடை இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்தது அதிகமாக சாப்பிட்றது குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சில நேரம் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அளவுக்கு அதிகமான உணவை சாப்பிட்றது அப்படி மொத்தமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக மீல்ஸை பிரித்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாக எடுத்துக்கோங்க அடுத்தது சாப்பிட்ட உடனே தூங்கிறது சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து தான் தூங்கவோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தது ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறத தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இந்த உணவுக்குள்ளாய எரிச்சல் படுத்தக்கூடிய சோடா கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாது டொமேட்டோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்ச் சாத்துக்குடி நெல்லிக்காய் இந்த மாதிரி உணவுகளையுமே கண்டிப்பாக தவிர்க்கணும் அடுத்தது இந்த ஜிஆர்டியை குறைக்கணும் அப்படின்னா நம்ம உணவுலையுமே நிறைய சேஞ்சஸை கொண்டு வரணும் முதல்ல இது செரிமான பிரச்சனையினால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் செரிமான பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னா ஃபைபர் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்தது ரூட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ பீட்ரூட் கேரட் இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது லோ பிஹெச் இருக்கிறத நம்ம ஆசிட்னு சொல்லுவோம் ஸோ இந்த அசிடிட்டி இதை குறைக்கணும் அப்படின்னு ஆர்க்ளைன் ஃபுட் அதாவது அதிகமான பிஹெச் இருக்க உணவுகளை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட உணவுகள் அப்படின்னு பார்த்தா வாழைப்பழம் தண்ணிப்பழம் இஞ்சி காலிஃப்ளவர் முந்திரி பாதாம் உலர்ந்த திராட்சை இந்த மாதிரியான உணவுகளை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க தண்ணீர் அதிகமாக குடிங்க தண்ணீர் நிறைந்த காய்கறிகளும் பழங்களும் உணவில் சேர்த்துக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் டைடிஷன் சீக்ரட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ